எலிமினேஷனுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது எப்படி இருந்துச்சு? நான் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணுல ப்ரோ, எல்லாம் கடவுளோட தான், கடவுள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எதுமே பண்ணல ப்ரோ, எனக்கு எதுமே வராது, இதுதான் சொல்வாரு. இத கொஞ்சம் மாடுலேட் பண்ணி வேற மாதிரி. சூப்பர் சிங்கர் டீம்ல யாரையாச்சும் சைட் அடிச்சிருக்கீங்களா? எல்லாரும் அண்ணன் கூட வேற வழி இல்லாம நம்மள அண்ணன். ஓஹோ, வேற வழி இல்லாம யாரு பலூன் லாஸ்ட் டயர் உடைக்கிறாளோ நீங்க கையில ஒரு சீட் வச்சிருப்பீங்கல்ல, அவரை பத்தி நீங்க நெகட்டிவா பேசணும். ரௌஃபா மேம் பேர் வந்து ஐயோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு கேம் ஆட போறோம். ஸ்பீட் சிங்கர் அந்த கேம் நேம் நான் அந்தாக்ஷரி வித்தின் 5 செகண்ட்ஸ். நார்மல் அந்தாட்சரி தான் என்னன்னா, இப்போ நீ ஒரு பாட்டு பாடுறனா ஒரு லைன் பாடணும், அந்த பாட்டு அடுத்த 5 செகண்ட்ஸ்க்குள்ள நீ முடிச்ச லைன்லேருந்து ஐ மீன் முடிச்ச வேர்ட்லேருந்து நான் டக்குனு அடுத்த பாட்டை யோசிக்கணும். ஏண்டி இப்படி எனக்கு மேலக்கு இருக்கு, தானா வந்த கண்ணுக்கு தலகீழா இருக்கு. ஐயோ, காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற, ஏ சூமந்திர காலி போட்டு சுத்த வைக்கிற. ராரா சரசுக்கு ராரா ரங்கூலோகம் பாடின பாட்டு பாது தெலுங்குல. தெலுங்கு தமிழ்நாட்டுல தான் இது வருது, தமிழ் பாட்டு பாடுங்க. தமிழ் பாட்டா? ராங்கிய ராங்கி ராங்கி நீ போறைய உசுர வாங்கி காவா. ஐயோ, காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வடிதடி கண்ணில் லாவா லாலா கடசாந்தியா. கண்ணே 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 நாவா நான் நீ நான் வாடவே உறவே வேவா. வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தல போட யாரும் இல்ல, விளையாட போவோம் நானாக நாயிருந்த நடுவுல வந்து புடிச்சதேனாக. ஏ இதுதானே கொஞ்ச நேரம் முன்னாடி தூரத்துல ஆமா மாரி அந்த பாட்டோட பல்லவி நானாயிட்டால நானானிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை பட மாட்டார். ரா 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 ராமையா எட்டுக்குள்ள உலகம் இருக்கு பாறையா. யாரோ யாரோடி உன்னோட புருஷன் சண்டியரே சண்டியரே உன்னை பத்த சண்டியரே சண்டியரே நானும் ஒரு வார்த்தை சொல்லவா எல்லாத்தையும் ரெண்டு லைன் சொல்லிருக்கேன். ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது துள்ளுவதோ இளமை மை மா மாவா. மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல கங்கிராச்சுலேஷன்.
பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர், ஒரு பயங்கரமான ஒரு நடிகன்டா விருது பரத்து கொடுத்தா நடிகன் டி இவ்வளவு கொடுத்துருக்கு, அப்படி கொடுத்துடலாம் டி கொடுத்துடலாம், வேற லெவல் பயங்கரமான. அதுவும் இல்லாம அசாரண்ணா கூட நீ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஆமா அது கூட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண. உனக்குள்ள ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அனு, அடிக்கணும்னு ஆசைதான். அதுக்கு இப்படி நடிக்க கூடாது. அந்த கோபால் டயலாக் எங்களுக்கு, கோபால் இதே கோபால் அந்த ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு நீங்க வந்து லோக்கல் ஸ்லாங்ல பேசினா நீங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க கோபால், போதும் கோபால் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, உங்களோட அந்த ஆர்கெஸ்ட்ரா ஜேர்னி பத்தி சொல்லுங்க ப்ரோ. மலேசியாலாம் போயெலாம் பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதெல்லாம் பற்றி. ஆர்கெஸ்ட்ரா நான் வர்றதுக்கு பெரிய காரணம் அம்மா தான். அம்மா வந்து ஆர்கெஸ்ட்ரா சிங்கர், ஆர்கெஸ்ட்ரா பாடிட்டுருப்பாங்க. அவங்க பாடிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது என்னோட அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒரு பையனோட காது குத்துக்கு அம்மா பாட போகிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கவங்க எல்லாமே நளினி பையன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எதோ பாட வையன் எல்லோரும். இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் எப்படின்னா எங்கள் ஆர்கெஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்குள்ளே இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டு கல்யாணம் இல்லை காது குத்து அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் போவோம். ஆனால் அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லோரும் வந்து பாடி கொடுத்துட்டு போவோம். அப்படி பாடி கொடுக்கும்போது தான் நான் வந்து ஒரு நாள் வந்து ஒரு பாட்டு பாடுறேன். அது என்ன பாட்டு தெரில, அன்னையிலேருந்து நான் ஒரு பாடுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அப்புறம் டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து லீவில் வந்து அம்மா சொல்லுவாங்க, என்னடா சும்மா இருக்க ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆர்கெஸ்ட்ரா போய் பாடுறம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அம்மா பாடி இருந்த ஆர்கெஸ்ட்ராவில் வந்து ஒரு ரெண்டு பேர் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிச்சுதான் ஆர்கெஸ்ட்ரா ஜேர்னி. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பாடுறோம்னு தெரிஞ்சவொடனே எல்லாருமே கோயம்புத்தூரில் எல்லாருமே கூப்பிட ஆரம்பித்தாங்க. மெயினாக அம்மானால தான், இவங்களோட சிங்கர் இவங்களோட பையன் அப்படிங்கிறனால எனக்கு நிறையா ஆர்கெஸ்ட்ராவில் பாட சான்ஸ் கிடச்சிது. அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஜோனன் ஒரு அண்ணன் வந்து இங்கேயே வாசிச்சிட்ருக்குமே ஒரு நாள் வந்து நம்ம வேறு வெளியங்க போய் வாசிக்கணும் அப்ரோட தான் போய் வாசிக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தார். இந்த மாதிரி மலேசியாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தார் ஒரு கிளப்பில் போய் வாசிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஆடிஷன்ஸ்லாம் வந்து சென்னை வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு அண்ணா வந்து மலேசியாவில் போய் 6 மாதம் இதுலேருந்து வந்துட்டார். அங்கே இருக்கும்போதே சொன்னார், இந்த மாதிரி 2 சிங்கர்ஸ் இருக்காங்க, எங்கள் அண்ணங்க இருக்காங்க, என் தம்பி இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் வந்து இங்கே கூப்பிடணும், அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு வந்துட்டாங்க. அது அண்ணா வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து எங்களுக்கு கால் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி சொன்னார் நீங்கள் வந்து வர முடியுமா, நீங்கள் ஆடிஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஆனால் அண்ணா பாடத்துக்கு போகணும்னு ஆசைப்படல. நாங்கள் வந்து சிங்கப்பூரில் ஒரு பேண்ட் கிளப் இருக்குது, அந்த கிளப்புக்கு போய் நம்ம பாடணும் தான் ஆசைப்படுறேன். ஆனால் வந்து மலேசியா சிங்கப்பூர் வந்து கிளப்பில் ரொம்ப ஃபேமஸ், அதில் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற வேர்ல்டு மியூசிக் ஒரு கிளப் இருக்குது, அந்த கிளப் தான் மியூசிக் ரொம்ப ஃபேமஸ், அதாவது லைவ் மியூசிக் வந்து ரொம்ப ஃபேமஸான கிளப் வந்து வேர்ல்டு மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம ஆர்டிஸ்ட் நம்ம இங்கே சென்னையில் நிறைய ஆர்டிஸ்ட்டே வந்து அங்கே வேர்ல்டு மியூசிக் நிறைய வாசித்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அங்கே தான் போய் பாடணும் அப்படிங்கிற ஆசையில் ஆடிஷன் போய் கொடுத்தோம். அப்படி அங்கேருந்து அங்கே என்ன சொன்னாங்க, இப்போ வேர்ல்டு மியூசிக் வந்து நீ ஓப்பன் ஆகலை, அதனால் மலேசியாவில் இன்னொரு சான்ஸ் இருக்குது, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கும் சரி, அண்ணா சொன்னார், நானும் சதீஷ் அண்ணா தான் ரெண்டு பேர் தான் சேர்ந்து போனோம். அண்ணா சொன்னார், சரி சாமி நம்மளும் போய் ஒரு கபி பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லி அந்த மாதிரி போனோம் தான். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது சீரியஸாக நிறைய விஷயம் பேசிட்டோம், ஒரு கேம் சின்ன ஒரு கேம் போயிடலாம். அன்யூ சூப்பர் சிங்கர் ஜூனியர்லேயே வந்து அனு ஃபேமஸ், அதுக்கப்புறம் ப்ளேபேக்லாம் பாடியிருக்கீங்க, இப்போ SS8 அகெயின் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு என்ன ரீசன்? சூப்பர் சிங்கர் ஜூனியர் அப்போது எனக்கு 12 வயசு, அது முடித்த உடனே வந்துட்டு ஜென்ரலாக ஜூனியர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது ப்ளேபேக்கிங், ஏதோ எனக்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த அப்போ வந்து கிடைச்சிது. கண்டிப்பாக
கிடைச்ச உடனே அது அந்த சாங் பயங்கர ஹிட் வேற. ஆமா அது எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வந்து அந்த வயசுல எனக்கு அது புரிஞ்சிக்கிறதுக்கான வந்து ஒரு இதுவுமே கிடையாது. மெச்சூரிட்டி இல்ல. அண்ட் தென் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க அவங்க ஆல்ரெடி பாடிட்டாங்க. அது வந்து ஜஸ்ட் அண்ணா வந்து சரண் சார் பாடினது எனக்கு ஹெட்ஃபோன்ல போட்டாங்க. என்ன பிளே ஆச்சோ அதை வந்து நான் பாடினேன். அவ்வளோதானே தவிர இப்படி ஒரு ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கும் கிடையாது. நானும் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கை ஃபார்வர்டாக கொண்டு போகணுன்றதுக்கு போர்டு எக்ஸாம் வருது, டென்த்து டுவெல்த்து காலேஜ் படிப்புன்ற டைமில் நான் அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் திரும்பி பார்க்குறதுக்கு முன்குள்ளே என் கூட இருந்தவங்கெல்லாம் மியூசிக்கில் ரொம்ப நல்ல ஒரு இது வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. நான் வந்து என்னோடது பர்சியூவ் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே ஒரு மாதிரி பாஸ் ஆகி ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்தது. எங்கேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏன்னா எனக்கு என்னன்னா முக்கியமாக நிறைய செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளால் இந்த மாதிரி பாட முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமா, நிறையா செல்ஃப் டவுட்டு, நிறையா பாடுறதே விட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு தாட்லாம் வர ஆரம்பிச்சிது. சரி அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் திரும்ப எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சுத்தமாக 0% ஹோப்போடு தான் நான் சீசன் 8 ஆடிஷன் வந்தேன். கொடுத்து பார்ப்போம், வந்தால் வருது இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா எல்லாம் பயங்கரமாக பாடுறாங்க, சுத்தமாக இருந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஐயோ இவங்கெல்லாம் என்ன யார், இவரோட ஆடிஷனில் நான் ஆடிஷன் அப்போ இருந்தேன், இவர் பாடி முடிச்சு அன்றைக்கே நான் சொன்னேன் நான் செம்மையாக பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எல்லார்ட்டேருந்து கற்றுக்கிட்டு அப்படி இப்படி வந்ததுதான். இந்த சீசன் நான் வந்ததுக்கு மெயின் காரணம் நான் நிறையா கற்றுக்கிறதுக்காக வந்தேன். என்னால் என்ன பண்ண முடியும் எல்லாம் நான் இப்போவும் சொல்கிறேன், நான் கற்றுக்கிறதுக்காக தான் வந்தேன். நான் கற்றுக்கிட்டே இருக்கேன், கற்றுப்பேன். அண்ட் தென் இது மூலயமா திரும்பவும் பழசு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்போஷராக இருக்கட்டும், எல்லோரும் அதுக்கு தானே வராங்க. ஸோ ஓகே அனு, நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நிறையா கேம்ஸ்லாம் ஆடணும். உங்களோட எள்ளுவய பூக்களே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அது வந்து எங்களுக்காக பாட முடியுமா? கல்லாக நின்னாயோ கால் நோக நின்னாயோ கண்ணேனி திரும்பி வரணும் வீட்டுக்கு மல்லாந்து போனாலும் மண்ணோட சாஞ்சாலும் ஐயா நீ பெருமை சாதி சனத்துக்கு களத்துக்கு தாயோட பாரோ மாசம் பத்தையா தாங்காம நீயும் போனா தப்பையா எல்லுவாய பூக்களையே ரெடுத்தும் பார்க்கலையே ஆளால உஞ்சிருப்பு குத்துதையா அச்சருந்தராட்டினம் போல சுத்துதையா காத்தோட வாசம் காடெல்லாம் பாசம் ஊத்தாட்டும் நினைப்பு உருதையா சால் சாப்பு வேணா வந்து நில்லையா சாவையும் கூறு போட்டு கொல்லையா. சேனா ப்ரோ, நீங்கள் எந்த ஒரு மைண்ட் செட்டில் சூப்பர் சிங்கர் வந்தீங்க? இந்த டைம் சூப்பர் சிங்கர் நான் வரதா ஒரு ஐடியாவே இல்லை, ஏன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் 4 or 5 நினைக்கிறேன், அதுக்கு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு நான் டாப் 100 வரைக்கும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது பிறகு செலக்ட் ஆகல, அன்றைக்கே மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு, ஐயோ நம்மளுக்கு சரியாக பாட வர மாட்டேங்கிறா வேணாண்டா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சிவாங்கியும் மாக்கா பண்ணனும் பார்க்கறதுக்கு முன்னவே மாக்கா பண்ண வந்து இன்னொரு ஈவெண்ட்டுக்கு முடி வந்திருந்தார் எனக்கு. அப்போ வந்து பாடிட்டு இருந்தேன், அப்போ வந்து கேட்டார் இந்த மாதிரி அந்த ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட கேட்டு யார் வேன் என்ன பண்ணுறான் அப்படிலாம் கேட்டு போயிட்டேன்னு சொல்லி அந்த மேனேஜர் கிட்ட சொல்லியிருந்தார். திருப்பி வந்து இந்த மாதிரி வரும்போது செகண்ட் டைம் அண்ணா மாக்கா பண்ணவை பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் சிவாங்கியை பார்க்குறேன். அப்போ அண்ணா கேட்குறாங்க, ஏன்டா அந்த சூப்பர் சிங்கர் ஆடிஷன் போகுது, நீ ஏதாவது கொடுத்துருக்கேன் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் கேட்டார். ஆனால் இல்லைனா எனக்கு இதுலண்ணா அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இதுலண்ணா ஏன்னா உனக்கு ஐடியா இல்லை நல்லா தானே பாருங்க சும்மா ட்ரை பண்ணலாம்லாம் கேட்டார். பெரியவர் சொல்லிட்டாரு, சரி நான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிருந்தேன். அப்போ சிவன் கேட்டாங்க, ஏன் ப்ரோ நீ தான் நல்லா பாடுறியே சரி கொடுக்கலாமே சொன்னேன். நான் அப்போ அவங்ககிட்ட ஓப்பனாக சொன்னேன், இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு மனசு கஷ்டமாயிருவேன் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அவங்க செம்ம பாசிட்டிவ், இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ் பண்ணுற ஒரு அந்த ஒரு வார்த்தைனா இன்னும் எனக்கு காதலே இருந்துட்டு இருக்கும்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நீ சும்மா ட்ரை பண்ணு ப்ரோ, நீ சும்மா போ, கிடச்சுன்னா கிடைக்கணும் இல்லாட்டி பரவாயில்ல ப்ரோ, நீ வந்து வந்து கோ இல்லாட்டி அடுத்த சீசன் ட்ரை பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த அந்த பேசின விதமாகட்டும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு. அப்புறம் அனுப்பிச்சு விட்டேன், ஏன்னா மாக்காப்ப நான் சொல்லிட்டாரு கேட்காம வந்து ரொம்ப தப்பாக போகணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். சூப்பர் சிங்கர் ஆடிஷன் அந்த ஜூமில் ஒரு நாலஞ்சு ஆடிஷன் போனதுக்கப்புறம் டே செலக்ட் ஆயிரமோ செலக்ட் ஆயிரமோ அப்படின்ட்டு இருந்தால் கடைசி ஆடிஷன் வந்து பிரதீப் சார் வந்தார் நினைக்கிறேன். நார்மலாக ரெண்டு மூணு பாட்டு பாட்டேன். பிரதீப் சார் எங்கிட்ட கேட்குறாரு ஃபோக் சாங் தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். அவர் கேட்டோடனே இவங்க தனியாக இருக்காங்க, திடீர்னு சார் இங்கிருந்தோ ஒரு ஸ்க்ரீன்லேருந்து வந்தாரா, ஒய்யோயோ யாரா இது திடீர்னு வந்து மட்டும் இப்படிலாம் கேட்குறேன். நான் வாயில் அந்த பாட்டெலாம் பாடிட்டுருக்கேன், சார் வந்துக்கிட்டு இல்லை நீ பாட்டு எதுவுமே ஃபோக் சாங்கே கிடையாது அப்படின்றலாம் என்ன சொல்கிறாரு. அப்புறம் பாட்டே தெரியலையா அப்படிலாம் முடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்ரீகாந்த் சொன்னார் மாங்குவியில் ஏதாவது பாடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அப்பயும் சொல்லி அப்பயும் பிரதீப் சார்லாம் இம்ப்ரெஸ் ஆகலை. நான் யோசிச்சேன் இது ஓகே கிடைக்காத போல இருக்கிறான்னு சொல்லியிருந்தது. அப்புறம் சொல்லாங்க இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டுடா வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கி ரொம்ப இது பண்ணோம், ஏன்னா இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு அங்கேருந்து ட்ரெயினுக்கு வரக்கூடிய காசு இல்லை, உண்மையாக சொல்ல போனால் எனக்கு சூப்பர் சிங்கர் ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன் எனக்கு காசே இல்லை. நானும் அண்ணாவும் சேர்ந்து இன்னொருத்தரோட கடன் வாங்குகிறோம், ஒரு 5000 ரூபா இருந்தால் கொடு இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கடைசி நிமிஷத்தில் எனக்கு அந்த அமௌண்ட் கிடச்சி சென்னை வந்து அட்டன் பண்ண வரேன். ஃபஸ்ட் ஆடிஷன் பாடிட்டேன், எல்லாம் உட்காந்துருக்காங்க. அன்றைக்கி சொல்லிட்டாங்க இன்றைக்கி நீ 10 மணிக்கு தான் உனக்கு வந்து ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே நான் கடவுளுக்குலாம் வேண்டிட்டுருக்கேன், கடவுளே 5000 ரூபா கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏதாவது ஒரு விஷயத்த இன்றைக்கி ஜெயிச்சா போதும், நான் சூப்பர் சிங்கருக்குள்ளே போகணும்னு அவசியப்படல, இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு வந்த விஷயத்தில் நம்ம ஏதோ ஒன்று நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி வேண்டி இருந்துட்டு இருந்தேன். அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு வந்துச்சு நீ செலக்ட் ஆகிட்டப்பா, நாளைக்கு மறுபடியும் நீ வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு பெரிய மறக்க முடியாத விஷயம், இதுதான் சூப்பர் சிங்கரோட ஜேர்னி. எனக்கு அந்த சூப்பர் சிங்கர் கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, எனக்கு பரத் அனு பாடலாம் எனக்கு முதல்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். அந்த பரத் வந்து ஒரு ஜூனியரில் வந்து இந்த பாட்டு படிப்பான் வந்தானா அந்த பாட்டு அவன் பாடிருப்பான், அதுலேருந்து அவன் எனக்கு சரியான ஃபேன் ஆகலை. என்னடா எப்படிறான் பாரு இந்த வயசில் சின்ன வயசில் இப்படிலாம் வந்தோடனே ஆடிஷனுக்குள்ளே போடுறேன் அனு பரத் அபிலாஸ் எல்லாம் வந்து என்னது நம்மளால எடுவாங்களான்னு தெரியலையே. அவர் உட்காந்துருக்கும்போது சாம்ப்ரோ வந்தாரு, சாம்ப்ரோ வந்திருக்காரு, ஐயோ சும்மா பார்த்தாரு சாம்ப்ரோ வந்திருக்கு. நானே பீதியில் ஆடிஷன்ல வந்து உட்காந்துருக்கேன், நான் உட்காந்து எனக்கு முன்னாடியா இல்லை நான் பாடி முடிச்சோ இல்லை எனக்கு முன்னாடியோ இவர் பாடுறாரு. இவர் வந்து குறும்பா பாடினாரு. நான் வந்துட்டு அப்படியே அந்த அந்த கிளாஸ் வழியாக நான் பார்க்குறேன், யாரா இவ இப்படி பாடுறா, சங்கதியெல்லாம் அப்படியே பூந்து விளையாடுது சொய் சொய் சொயின்னு. நான் அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறேன், நான் வந்து வெளியே வந்து நான் செம்மையாக பாண்டிங்கண்ணா அப்படின்னு எனக்கு அந்த கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு. அந்த மாதிரி பாடினார் இவர் ஆடிஷனுக்கே முன்னாடி ஜூனியர் சீசன்லாம் ஆடிஷன் அன்றைக்கே ரிசல்ட் வந்துடும். இவங்க ரிசல்ட்டும் அன்றைக்கும் சொல்லலை, கலப்பி விட்டாங்க ஊருக்கு. ஊருக்கு போய் இந்த ரிசல்ட் வர வரைக்கும் வைரலாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம உள்ளே வந்தோன்னே எனக்கும் பரத்துக்கும் இவங்கெல்லாம் இவங்க மாதிரி இல்லை, எங்களுக்கு வந்து ரொம்ப க்வெஷ்சன்ஸ் ஜாஸ்தி இருந்தது, என்னதுக்கு எதுக்கு யாரு எது பத்தலை இது கொஞ்சம் இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது ஆடிஷன். அப்போ நான் பாடிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு வாய்ஸ் ஆட்டிடியூட் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஆட்டிடியூட் பத்தலை இன்னும் கொஞ்சம் எனக்கு நம்ம ஜென்ரலாக 4 பேர் முன்னாடி நம்மளால் அவ்வளோ இது பண்ணி வரல, எனக்கா அவ்வளோதான் போச்சு, பிரதீப் சாருக்கு நம்மளை பிடிக்கல போல நம்மளை அவுட் தூக்கிடுவாங்க அப்படின்லாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டேன் நான். ஃபைனல்ஸ்க்கு முன்னத்தினால ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எல்லோரும் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அது வரைக்குமே எல்லோரும் என் கூட பேசுவாங்க, அனுவாகட்டும் சரி மானசி அபிப்ரோ அனுமா எல்லாருமே ஒரு நாளைக்கு கால் பண்ணி பேசுவாங்க இல்லை மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த 3 நாள் வந்து யாருமே எதுவும் என்கூட பேசவே இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஓ இப்போ இந்த சீசன் முடிஞ்சவனே எல்லோரும் நம்மளை மறந்துடுவாங்களோ, என்ன நம்ம கூட பேசாமல் இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அன்றைக்கி கேரவனில் சீரியஸாக நானே எனக்கு ஜென்ரலாக அவ்வளோ சீக்கிரம் அழுக வராது. குமுதினியும் மற்ற எல்லோரும் ரூமுக்கு வந்து ஏ சூப்பராக பண்ணுங்க அப்படின்னு ஹக் பண்ணிட்டு போகிறாங்க. போனோடனே எனக்கு எமோஷனல் ஆகிடுச்சு, ஐயோ இது முடிய போகுது இனிமேல் பார்க்க மாட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் என்னோடய ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு, ஏன்னா ஒன்றுமே ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் வந்த ஒரு பையன், என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் இந்த பையன் முடிக்கிறப்போ டார்ச் லைட்லாம் அடித்து பயங்கரமாக கொண்டாடினப்போ சே எப்படி வந்தோம், ஆனால் முடிய போதே இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோமோ, இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் நல்ல ஒரு லைஃப் இருக்கு கண்டிப்பாக, ஒரு மாதிரி நிறையா பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இன்டர்வியூவா இல்லை எஸ் நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்டு ஜாலியாக போயிடலாம். ஓகேயா? ஓகே இப்போ வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்டு போக போகிறோம். ஓகே அப்படின்னா கேட்டோம்னா டப்புன்னு ஆன்சர் பண்ணணும். சீதாசேனா அப்புறம் உங்களுக்கான க்வெஸ்சன், ரிஹர்சலில் பெஸ்ட்டு பாடிட்டு ஸ்டேஜில் சுமாராக பாடின ஒரு கண்டஸ்டன்ட் பேர் சொல்லுங்கள். டக்குனு ப்ரோ அதெல்லாம் தெரியல ப்ரோ, யார் ரிஹர்சல் கேட்டது இல்லையே. ஆக்சுவலாக ஆமாம் எங்களால் ஒருத்தவங்களோட ரிஹர்சல் கேட்க முடியாது.
முன்னாடி பாடுன ஒருத்தரோடது கேட்கலாம், இல்ல எங்களுக்கு அப்புறம் பாடின ஒருத்தரோட தான். சரி, அது மாதிரி டக்குனு உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி பாடின ஒருத்தர் வந்துட்டு சரி ரிஹர்சல் எப்படி பாடினாரு, ஏன் ஸ்டேஜில் வர விதா பாடிட்டாரு, புரட்சி மணியனை சொல்லலாம். புரட்சி மணியனா என்ன சாங்? அவரோட ஓன் சாங் ஒன்று பாடினாரு, அது அந்த ரிஹர்சல் பண்ண டேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் பாடும்போது. ஆனால் அவரால் சரியாக நம்ம செட்டில் வந்து சரியாக பாட முடியல. ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட்டு ஒரு நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட கோ கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்களோட பேர் சொல்கிறேன். அவங்க இந்த ஃபீல்டு இல்லாமல் வேறு எந்த ஃபீல்டையாவது சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது யார் யாருக்கு சொல்கிறீங்க? அந்த பேரை நான் வாசிக்கிறேன். முத்துசிற்பி அண்ணா, என்ன ஃபீல் சூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைப்பீங்க? அவர் என்ன பண்ணுவார் பாடுறது இல்லாமல் தூங்குவார் நல்லா அந்த மாதிரியா? வேற ஏதாவது நீங்க இது பாடுறது வேலை இதை பண்ண போயிருக்கலாம் அப்படி இல்ல சும்மா ஃபன்னுக்கு பாடுறது வேலை தூங்க சாப்பிட போயிருக்கலாம். சாப்பிட போயிருக்கலாம். சாப்பிட போயிருக்கலாம். அபிலாஷ் அண்ணா வந்து டீச்சர். ஐனார் அண்ணா லிரிசிஸ்ட். ஓகே. மணி அண்ணா பேண்ட் கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் எதுவுமே இல்லை ப்ரோ. தப்பே பண்ண மாட்டாங்க அதுதான் பிடிக்கும். அதுதான். ஓகே, அது ஆன்சர் நான் தான் சொல்லியிருக்கேன். ரெண்டு மார்க் அவுட். கண்டிப்பாக இந்த ஃபீமேல் செலிபிரிட்டி நம்பர் வேணும் ஃபார் அ டேட் அப்படின்னா யார் நம்பர் கேட்பீங்க? எனக்கு த்ரிஷான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் டேட்டுக்கு இல்லை, ஒரு நாள் ஆச்சு அவங்க கூட நின்று பக்கத்தில் போய் நான் அவங்க ஃபோட்டோ பிடிக்கணும் அவ்வளோதான். ஓகே, உங்களால் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் வித் யுவர் ஃபேன்ஸ்? எனக்கு அந்த கிட்டார் கிஃப்ட் அனுப்புனது. இல்லை, நேரில் மீட் பண்ணியிருப்பீங்கல்ல? ஏவி எடுக்க போகும்போது ஆர்எஸ்புரத்தில் வந்து ஷூட் பண்ணாங்க. அப்போ எனக்கே தெரியல எனக்கு நம்மளுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களேன்னு சொல்லி தெரியல. அந்த ஆர்எஸ்புரம் அந்த ஃபுல்லாமே வந்து என்னை என் கூட வந்து ஸ்ரீதர்சனா சீசனா சொல்லி நிறைய பேர் எங்களோட ஃபோட்டோ எடுத்தது எனக்கு மறக்க முடியாத விஷயம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ராபிட் ஃபயர் ரவுண்ட் அருமையாக நீங்கள் முடிச்சிட்டீங்க ஸ்ரீதர்சனா. நீங்கள் ஓகே ஆனும் உங்களுக்கான ராபிட் ஃபயர் ரவுண்டுக்கு போவோம். ஓகேயா, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு அது பிடிச்சி ஆனால் ஜட்ஜஸ் நெகட்டிவ் கமெண்ட் சாங் சொன்னது இருக்கா? நான் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு பிடிச்சி ஜட்ஜஸ் நெகட்டிவ் சொன்னதா? ஐயோ, அந்த மாதிரியே செகண்ட்லாம் சொல்லாத. இரு யோசிக்கணும்ல, நம்ம சீசன் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். எனக்கு பிடிச்சி இது பண்ணாதது வந்து ஏதோ என்ன பாட்டு பேச சொல்லலை. ஆ, ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு வந்து கமெண்ட் வந்து ஸ்ருதி சேர்லன்னு வந்துச்சு. ஆனால் ஸ்ருதி சொல்லி ஸ்ருதி சேர்ந்து தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல். அப்படி என்ன பாட்டு? அதுதான் ஞாபகம், பாட்டு ஞாபகம். இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம் சொல்கிறேன், அதில் யார் அவங்களோட லாஸ்ட்டு அவங்க கால் வந்து யாருக்கு போயிருக்கும் அப்படின்றத மட்டும் நீ சொல்லு. ஒரு கெஸ் தான். மானசி. மானசி, மானசி அம்மாக்கு. அம்மாக்கா. ஓகே. பரத். பரதா? பென்னி சார். ஆஜித். ஆஜித்தா? நான். உனக்கு? ஓகே சூப்பர், பரவாயில்ல, டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, தேர்ட் க்வெஸ்சன், செலிபிரிட்டிஸை சூஸ் பண்ணணும்னா யாரை ஃப்ரெண்டாக சூஸ் பண்ணுவீங்க, யாரை மேரேஜ் பண்ணுவீங்க? சொல்லுங்க. நான் யாருன்னு ஆப்ஷன்ஸ்லாம் இல்லையா? கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்து நான் துல்கர் சல்மான் தான் சூஸ் பண்ணுவேன். பட் அவர் கொஞ்சம் சூஸ் பண்ண, அது இப்படி கேட்ட கேள்வியே தானே. அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, பரவாயில்ல பரவாயில்ல, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாமா? அது பார்த்துக்கலாம். இது அவங்க வைஃப்க்கு தெரியுமா? அவங்கள எனக்கு தெரியாது, பார்த்துக்கலாம். எனக்கு அவங்கள தெரியும். ஓகே, யார ஃப்ரெண்டா வச்சுக்குவீங்க? ஃப்ரெண்டா வச்சுக்கிறீங்களா? விஜய் சேதுபதி. ஓ, விஜய் சேதுபதி சார் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு. அனு மேம் ஹேண்ட்பேக்ல கண்டிப்பா இந்த 3 திங்ஸ் இருக்கும் அப்படின்னா எந்த என்னென்ன திங்ஸ் இருக்கும்? ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் என்ன இருக்கும்? மொபைல் ஃபோன் இருக்கும். வேற என்ன இருக்கும் மேம் பேக்ல? ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் இருக்கும். சிங்கிங் கரியரா சூஸ் பண்ணலன்னா எந்த ஃபீல் போயிருப்பீங்க? வீட்டில் கூட்டிகிட்டு இருப்பேன், தொடச்சிட்டு இருப்பேன், அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்படியா? அப்படி இல்லை, வீட்டு வேலைக்கு போயிருப்பீங்க? அப்படி இல்லை, படிச்சு போயிருப்பேன்னா மேபி டாக்டர் ஆயிருந்திருப்பேன். டாக்டர், ஒரு நல்ல ஒரு சோஷியல் ஹெல்பராக இருப்பேன். ஓகே, சூப்பரான சூப்பர். ஏதோ ஒரு மாதிரியான சமாளிச்சிட்டா வேற லெவல். ஓகே, ஒரு வழியாக எல்லா க்வெஸ்சனையும் ரேபிட் ஃபயரில் முடிச்சாச்சு. இல்லை, யார் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அனு. எனக்கு Try to leave your mind the words to make me stay. This relationship's not this. Okay, congratulations. இத வச்சு டெய்லி தல வாருங்க. Thank you. சூப்பர்.
தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட், சூப்பரா. மேம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ, ஸ்வீட்டா நீ இப்படி பேசுவன்றதே வந்து எனக்கு ஜீர்ணிக்க முடியல. பட் நீ இவ்வளோ அழகா ஸ்வீட்டா பேசி எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். ஓகே அனு அண்ட் ஸ்ரீதர் சேனா ப்ரோ, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அப்புறம் ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு சீசன் முடிஞ்சிருச்சு, நிறையா ரெக்கார்டிங்ஸ் வரப்போகுது, நிறையா ஸ்டேஜ் ஷோஸ் பண்ண போகிறீங்க, அப்ராட் நிறையா சுற்ற போகிறீங்க, பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண போகிறீங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட். அது மாதிரி இதே மாதிரியான ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் மக்கள்கிட்டேருந்து உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரேஸ் அண்ட் விஷஸ். காட் பிளெஸ் யூ போத், சூப்பராக வாங்க. தேங்க்யூ ஸோ மச் சாம், இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுனீங்க. காசு எப்ப குடுப்பீங்க? காசா? ஆமா. எதுக்கு காசு? சாமோட விளையாடல எல்லாம் குடுக்கறீங்களா? சிட்டி ஸ்டோரியா? சிட்டி ஸ்டோரி வித் சாம். அதுக்கு என்ன? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதுக்கு காசு தான குடுக்கணும். நம்ம காசுக்கு பதிலா ஒண்ணா சாப்பிடலாம் முடிச்சதுக்கு அப்புறம். என்ன இப்படி சொல்றா? சோர் தான் முக்கியம். இட்ஸ் ஓகே, சோர் தான் முக்கியம். உங்களை வந்து வெறும் கையோட கண்டிப்பா நான் அனுப்ப மாட்டேன். வந்ததுக்கு உங்களுக்கு கையில ஏதாவது கை ஃபுல்லா கொடுத்து தான் அனுப்புறேன். தேங்க்யூ தேங்க்யூ அனு, தேங்க்யூ சோ மச் அனு. ப்ரோ தேங்க்யூ, ப்ரோ தேங்க்யூ சோ மச் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சதீஷ் அண்ணாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய ஹாய் சொன்னு சொல்லுங்க. அவரோட சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ சோ மச் உங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ப்ரோக்கு தந்ததுக்கு. இப்போ ஒரு டைட்டில் வின்னர். ஓகே ஸ்ரீதர் சேனா ப்ரோ அண்ட் அனு, எங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்காக ஒரு டூவட் சாங் பாட முடியுமா? என்ன இப்படி கேட்டீங்க? அப்படியா, வேற எப்படி கேட்கணும்னு சொல்லுங்க. இல்ல வாங்க பாடுவோம். ஓகே பாடிடலாம்ல. பார்வை கொஞ்சம் பேசுது, பருவம் கொஞ்சம் பேசுது, பதிலாயதை பேசிட தெரியாமல் நான். கூச்சம் கொஞ்சம் கேட்குது, ஏக்கம் கொஞ்சம் கேட்குது, உயிரோனை கேட்டிட தருவேனே நான். அன்பே அன்பே மழையோ நீதானே, கண்ணே கண்ணே வெயிலோ நீதானே. ஒரு வார்த்தை உன்னை காட்ட, மறு வார்த்தை என்னை மீட்ட, விழுந்தேனே கலைந்து போனாயே. கனவுகளுரச பறித்து போனாயே, இவளது மனச இருள் போலே இருந்தேனே, விளக்காக உடைந்தேனே உன்னை நானே. சூப்பர், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.